படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது. சோலை ஆறுமுகம் அவருடைய டைரக்ஷன் நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. மியூசிக்கும் நல்லா இருக்குது, பாடல் அருமையாக இருக்குது. ஒவ்வொரு சில இடங்கள்லையும் ஒவ்வொரு ஃப்ரேமிங்கும் நல்லா இருக்குது. ஃபைட் சீன்ஸும் சரி, அதாவது சுரேஷ் ஆர்கே சுரேஷ் அவரோட ஆக்டிங் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. என்ன அவர்கிட்ட என்னென்னா இப்போ ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக ஒரு படம் எடுத்தேன். இதுக்கு முன்னாடி ஆர்கே சுரேஷ்னா அப்படி இப்படின்னு அடிச்சு நொறுக்கிறது இப்படி அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் இந்த படத்துலையும் பார்க்கும்போது அதே மாதிரி தான் தெரியுது, ஒரு நல்லதுக்காக போராடுற மாதிரி இந்த படத்தில் தெரியுது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்டி போட்டால் தானே உதைப்பார், கண்டதனும் வெட்டி போட்டானா வருவானா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரல. அந்த டைலாக்கு அவருக்கு அந்த வில்லன் தான் சூட் ஆகுதே தவிர ஒரு ஹீரோயிசம் அவர் சூட் ஆகலை. ஓகே பரவாயில்ல, பெட்டராக நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த படத்தில் ஆர்கே சுரேஷ் ஒரு ஹீரோயிசம் கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் பெட்டராக தான் தெரியுது. ஒரு நார்மலான பீப்புள் மாதிரி கொடுத்துருக்கலாம். அதேமாதிரி ஃபைட் சீன்ஸும் ரொம்ப பில்டப்பாக இருக்குது, அடுத்த பாலாயம் மாதிரி தெரியுது. கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கான்செப்ட் தான், எல்லா டைரக்டரும் எடுக்கிற மெத்தட் தான். கேஸ்ட்டை மத்தியும் இல்லாமல் அதையும் தாண்டி நல்ல நல்ல ஒரு விஷயங்களை காமிச்சிருக்காரு. இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் வச்சுக்க, நான் தான் உயர்ந்த ஜாதின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படம் இது. இந்த படத்தில் ஒரு சிட்டியில் நடக்கிற அளவுக்கும் கிராமத்தில் நடக்கிற விஷயம் வேறுபடுத்தி காமிச்சிருக்காரு நம்ம சோலை ஆறுமுகம் சார் வந்து. அவருக்கு ஒரு நல்ல நன்றி சொல்லியிருக்கேன். என்ன விஷயம்னா, சிட்டியில் நடக்கிற ஒரு விஷயம் நாலேஜ் பர்சன், இன்னைய வரைக்கும் கிராமத்தில் ஜாதி ஜாதி தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி இன்னைய வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் சிட்டியில் எவ்வளோ மாறிட்டாங்க. நம்ம சிட்டியில் இருக்கிற ஜனங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இடத்துல இருப்பாங்க, அதே இடத்துல எல்லா ஜாதியும் இருக்கும். லைக் தட் எடுத்து சிட்டியில் சென்னை எடுத்துங்க, நம்ம உயர்ந்த ஜாதி இருக்கும், அதே காலனிலையும் தாழ்ந்த ஜாதி இருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு வேறுபாடு இருக்காது. அவங்களுக்குள்ள அவங்க பேரண்ட்ஸுங்க அவங்க வந்து அவங்க பிள்ளைங்க லவ் பண்ணாங்கன்னா புரிஞ்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கிராமங்களில் இன்னைய வரைக்கும் வந்து பார்த்தா உயர்ந்த ஜாதியை காமிச்சு இன்னைய வரைக்கும் எந்த லவ்வுமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வைக்கிறது கிடையாது. கேஸ்ட்டுக்காக நிறைய தாழ்த்தப்பட்டவங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது, உயர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணுங்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை கொண்டு போயிருக்காங்க. கிராமத்துலேயும் சிட்டிலையும் நடக்கிற ஒரு லவ்வை தான் இந்த படத்தில் முழுக்க முழுக்க காமிச்சிருங்க. இடையில் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின்னு யாரும் இல்லை, நார்மலாக இருக்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரோலில் ஆர்கே சுரேஷ் சார் நடிச்சிருக்காரு, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸாக. இது இனி வரும் காலங்களில் வில்லன் ரோலை தவிர்த்துட்டு கண்டிப்பாக ஹீரோ ரோலில் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆர்கே சுரேஷ் சார். அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்த்துக்கள். அதேமாதிரி நம்ம ஏரியாவில் எடுக்கப்பட்ட சோலை ஆறுமுகம் சார், நன்றி, மிக்க நன்றி. இந்த கள்ளக்குறிச்சிக்கு ஒரு நல்ல பெருமையை சேர்த்துருக்கீங்க, விழுப்புரம் திருவண்ணாமலைக்கு நல்ல பெருமையை சேர்த்து இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போயிருக்கீங்க. அதாவது எப்படி பார்த்தா நிறைய படங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பட்டமான கேஸ்ட்டு ஒப்பனை காமிக்கிறாங்க, ஆனால் இந்த படத்தில் கேஸ்ட்டை பற்றி முழுக்கமாக காமிக்காமல் படத்துக்குன்னு ஒரு டைட்டில் தேவைப்பட்டதுக்காக இந்த காடு வெட்டி என்ற நேமை சூஸ் பண்ணியிருக்காங்க. நன்றி சார், மிக்க நன்றி. ஓகே உங்களுடைய பயணம் இன்னும் தொடர மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பற்றி சொல்லணும், மியூசிக் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணல, மியூசிக் யாரும் தெரியல. பாடல் அருமையாக கொடுத்தாங்க, முழுக்க முழுக்க ஐந்து சாங்களும் நாட்டுப்புற சாங்குகளும் அமைக்கப்பட்டு நல்ல ஒரு மியூசிக்கை தேர்ந்தெடுத்து சூப்பராக போட்டிருக்காங்க. படத்துக்கும் பாட்டுக்கும் நல்லா இருக்குது, எந்த இடங்கள்லையும் ஒரு போரிங் இல்லாமல் லேக் இல்லாமல் நல்லபடியாக கொண்டு போக, ஒரு 2.5 மணி நேரம் நல்லா போகுது. கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லபடியாக இருக்குது. படம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம், ஆனால் படம் முடிகிறதுக்கு முன்னாடியும் நல்லா இருக்குது. படம் முடிகிற கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன்ஸ் இருக்குது, ஒரு ரெண்டு ஃபைட் சீன்ஸ் தான். ஓப்பனிங் ஒரு ஃபைட் சீன்ஸ், கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட் சீன்ஸ். அந்த ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பில்டப் இருக்குது, ஆனால் என்ன கேட்டால் நம்ம ஆர்கே சாருக்கு அந்த மாதிரி ஃபைட் சீன் கொடுத்தா தான் எடுக்கும், நார்மலாக ஃபைட் சீன் கொடுத்தா எடுக்காது. ஸோ அவருக்கு நல்லா சூட்டபுள் ஆகுது. கண்டிப்பாக ஆர்கே சுரேஷ் சாரும் சோலை ஆறுமுக சாரோடைய பயணமும் தொடர நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், மிக்க நன்றி.